கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நகரத்தில் உள்ள முல்லைநகர் பகுதியில் வசித்து வருகின்றனர் மூர்த்தி அனுஷ்யா தம்பதியினர் இவர்களுக்கு பவித்ரா வயது இருபத்தொன்னு அப்ரிதா வயது பதினெட்டு என இரு மகள்கள் உள்ளனர் ஒருவர் புதுச்சேரியிலும் மற்றொருவர் கோவையிலும் இன்ஜினியரிங் படித்து வருகிறார்கள் அதனால் கணவன் மனைவி மட்டுமே வீட்டில் வசித்து வந்துள்ளனர் வெளிநாட்டில் ஹோட்டல் நடத்தி வந்த மூர்த்தி கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு விருதாச்சலத்தில் சொந்த வீடு கட்டி வசித்து வந்துள்ளார் மூர்த்திக்கும் அவரது மனைவியான அனிஷாவுக்கும் அடிக்கடி சண்டை ஏற்படுவது வழக்கம் அனிஷாவுக்கு அவ்வப்போது மனநலம் பாதிக்கப்படுவதாகவும் அதற்கு அவர் மாத்திரைகளை சாப்பிட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது மேலும் வெளியூரில் படிக்கும் இரு பெண் குழந்தைகளும் ஆயுத பூஜை விடுமுறைக்கு வீட்டுக்கு வந்துவிட்டு மீண்டும் கல்லூரிக்கு சென்றுள்ளனர் இந்நிலையில் தான் அந்த பகுதி மக்கள் மூர்த்தியின் வீட்டின் வழியாக செல்லும்போது துர்நாற்றமும் வீசியுள்ளது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி பவித்ரா தனது தாயான அனுஷியாவிற்கு ஃபோன் செய்தும் உள்ளார் ஆனால் அவர் ஃபோன் எடுக்காததால் தந்தையான மூர்த்திக்கும் ஃபோன் செய்துள்ளார் ஆனால் அவர் சரிவர பதிலளிக்காததால் சந்தேகமடைந்த மகள் பவித்ரா வீட்டிற்கு வந்துள்ளார் புதுச்சேரியில் படிக்கும் மூத்த மகள் பவித்ரா வெள்ளிக்கிழமை இரவு வீட்டுக்கு வந்துள்ளார் அப்போது வீட்டின் உள்ளே கடுமையான துர்நாற்றமும் வீசியுள்ளது படுக்கறைக்கு சென்று பார்த்தபோது அவரது தாயான அனுஷ்யா அழுகிய நிலையில் இறந்து கிடந்துள்ளார் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தவர் கூச்சலிட்டு அழுததும் அருகில் இருந்தவர்கள் வீட்டுக்கு வந்துள்ளனர் பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பேரில் விருதாச்சலம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினார்கள் அனுஷாவின் உடலையும் மீட்டு உடற்கூர் ஆய்வுக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அனிஷாவின் கணவரான மூர்த்தியையும் விருதாச்சலம் போலீசார் காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்று விசாரணை செய்ததில் அதிர்ச்சி தகவல்களை அவர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே பிரேத பிரச்சனை அறிக்கையில் அனுஷியா கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் அவரது உடலில் அதிக இடங்களில் காயம் இருப்பதால் இது கொலைதான் என்றும் கூறப்பட்டிருந்தது இதனால் சந்தேகமடைந்த போலீசார் கணவரான மூர்த்தியிடம் விசாரணை மேற்கொண்டதில் மனைவியை தலையணைய வைத்து அமுக்கி அமைத்தியும் கழுத்தை நெரித்தும் கொலை செய்ததை அவர் ஒப்புக்கொண்டார் விசாரணையில் அனுஷியாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் சிகிச்சை பெற்று வந்தார் தினசரி ஹோட்டலில் தான் சாப்பாடு டிஃபன் வாங்கி வந்து சாப்பிட்டு வந்தோம் இது எனக்கு பிடிக்கவில்லை எனவே கடந்த இருபத்தைந்தாம் தேதி மனைவியை சமைக்குமாறு கூறினேன் அவர் அதற்கு மறுத்ததால் அனிஷாவுக்கும் எனக்கும் ஏற் வாக்குவாதம் ஏற்பட்டது சமையல் செய்யாமல் படுக்கறை கட்டிலில் அனுஷா படுத்திருந்ததால் எனக்கு மேலும் ஆத்திரம் ஏற்பட்டது அப்போது தலையணையை எடுத்து மனைவியான அனுஷாவின் முகத்தில் அமுக்கி அவரை கொலை செய்ததாக மூர்த்தி தன்னுடைய வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார் மனைவியை கொலை செய்துவிட்டு அவரது உடலுடன் ஒரே வீட்டில் நான்கு நாட்கள் வசித்தும் இருக்கிறார் மூர்த்தி போலீசார் சென்றபோதும் கூட எந்த சலனமும் இல்லாமல் அவரது வேலைகளை செய்து கொண்டும் இருந்துள்ளார் மூர்த்தி கடந்த மூன்று நாட்களாக அனுஷாவின் உடலை அறைக்குள்ளேயே வைத்து போட்டிவிட்டு மனநலம் பாதிக்கப்பட்டது போல நாடகம் ஆடியதும் தெரிய இதையடுத்து மூர்த்தியை கைது செய்த விருதாச்சலம் போலீசார் அவரை சிறையிலும் அடைத்துள்ளனர் மனைவியை கொலை செய்து அவரது உடல் அழுகும் வரை ஒரே வீட்டிலேயே கணவன் வசித்து வந்த சம்பவமானது அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது